வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் லிதியாவுக்கு வந்து சத்துமா நாங்கள் எப்படி செய்கிறோன்னா பார்க்க போகிறோம். லிதியாவுக்கு நாங்கள் எப்படி என்னென்ன தானியம் போட்டு நாங்கள் சத்துமா செய்து கொடுக்குறோம் நாங்கள்னா வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு விதமாக லிதியாவுக்கு வந்து ஒவ்வொரு மாசம் வரைக்கும் ஒவ்வொன்றோட கூட்டி கொடுக்குறோம் நாங்கள். பழமையா நாங்க ஸ்டார்ட்ல வந்து நாலு தானியம் தான் போட்டோம் நாங்கள். இந்த முறை வந்து இன்னும் நாங்கள் எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு கூட்டி இருக்கோம். போன முறை ரெண்டு, இந்த முறை ரெண்டு. என்னென்ன தானியம் போட்டு நாங்க செய்ய போறோம்ன்றதை நாங்க பாத்துக்கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் ஒரு கிலோ அரிசி குத்தரிசி எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கிறோங்க. அரைஞ்சிட்டு இது வந்து எல்லாம் 100 கிராம் தான் எடுத்துறாங்க. 100 கிராம் உளுந்து, 100 கிராம் பயறு, 100 கிராம் கவுப்பி, 50 கிராம் கச்சான், 50 கிராம் எள்ளு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் கொண்டக்கடலை, அடுத்த சோளம் போடுறாங்க. இந்த முறை தான் நாங்கள் வந்து கவுப்பியும் கடலைப்பருப்பும் சேர்க்கோம். போன முறை எள்ளு கேட்டாங்க. சின்ன வயசுல ஒரு வயசுக்குள்ள இல்ல, ஒரு வயசுக்குள்ள கொடுத்து பழகிட்டாங்க. அம்மா சாப்பிடணும், அம்மா வந்து எல்லா சாப்பாடும் விரும்பி சாப்பிட்டவா. அவ்வளவு சாப்பாடு வேணாம், இப்படி சாப்பிட மாட்டா, அம்மா கூட வச்சு சாப்பிடும். இல்ல இல்ல, எல்லா தானியங்களும் பிடிக்கா. அப்ப முதலாவது நீங்க பயிர் வறுக்குவீங்களா? எல்லாத்தையும் வறுத்துட்டு கடைசி அரிசியை வறுப்போம். முதலாவது இப்ப பயிர் வறுவோம். நல்லா என்ன மாதிரி வறுப்போம்? எல்லாம் வந்து நாங்க நல்லா வறுக்க கூடாது, அரை பருவத்துல வறுக்கணும். வறுத்துட்டு பிறகு நாங்கள் வந்து ஒரு இதுக்குல போட்டு வைக்க, அது ஆறினோட முறியிடும். இத கடிச்சு பார்க்க தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வரக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கானே? நான் முந்தி பார்த்துக்கிற நண்பர்கள் இடையில வந்து எங்கட அம்மா மாமிகிட்ட கொடுத்தா வறுத்துனாங்க. இந்த முறை நாங்கள் வந்து இவர் நிக்கிறாரான, இப்ப நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும். வீடியோவா பதிவு செய்யலாம். தனியா நின்று வறுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள தானிய சாப்பாடு, சின்ன பிள்ளையோட நின்று வறுக்கிறேன் கஷ்டம். அப்படி நீங்கள் பயிர் வறுவோம். பயிர் இப்ப வறுத்து நாங்களோட சட்டிக்க போட்டாச்சு. அடுத்தது வந்து கவுப்பி. கவுப்பி வறுக்க போறீங்க நீங்க இப்ப? நான் வாய்க்கு விட்டு சப்பிச்சு கடலை பருப்பு வரவட்டும். கடத்தாட்டம் எல்லாம் வருதாச்சு. வெள்ள கடைசி அட்டாக் பண்ணி போட்டு இதுல பாட்டு அம்மாங்களும் இப்படி எல்லாம் திருச்சவங்களை தாரு நல்ல பெரிய முத்து. முத்து கல்யாணம் வரவட்டும். கலரம் கலரம் கல்யாணம் சட்டில கலரே மாறி கலரம். நான் கூட லிதியா இடியப்பம் கொடுக்கறதை விட இந்த சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் நாங்க முன்னோக்கிறோம். இடியப்பங்கள் சாப்பிட அடிப்படையில் பிரச்சனை இந்த சாப்பாடும் கூட சாப்பிடுவோம் மட்டும் இருக்கு.
எல்லாமே போட்டு சத்தான சாப்பாடு சத்தான சாப்பாடு பெரிய பதிலே நீங்க கவனம் புள்ளையில நீங்க சொல்லித்தான் இப்ப நான் நிதியா நித்திரியா இருந்தது என்ன நாங்க டக்கண்டு நிதியா நித்திரியா இருக்க கேட்டா பண்ணு வீடியோ எடுப்பமண்டு பார்த்தா பார்த்தோம் வெளிக்கிட்ட எல்லாம் நிதியா இருந்து நிதியா டக்கண்டு என்ன செய்யறாங்க பௌலிங் வந்து இருக்கிறாங்க அஞ்சு பேர் என்ன செய்யறாங்க எல்லாம் தெரியும் நிதியா சொன்ன நிதியா சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் நிதியா பாருங்க பார்க்க மாட்டேன் அவ இருக்கிறாங்க வந்து தூங்க டபுள் அச்சா பிள்ளை அச்சா பிள்ளையான்னு சொல்லி சொல்லி அப்ப அச்சா பிள்ளை ஆயிட்டேங்க டபுள் ஏன்னா ஏமா அச்சா பிள்ளைன்னு சொல்லி சொல்லி அச்சா பிள்ளை ஆயிட்டியல்லோ ஓ அச்சா பிள்ளை ஓ தலை எடுப்பா ஓ தலை தான் தலைக்கு தான் எல்லாம் தலை எடுப்பா தலை எடுத்து காட்டும் கொடுக்கா கண்ணு வச்சு காட்டுலோ ஓ தலை எடுத்து காட்டுமா ஓ தலை எடுக்கணும் அப்படி தலை எடுக்கிற உள்ளே ஆறு படுத்து விட்டேன் சார் அப்பால் எடுத்து விட்டேன் குரும்பா போட போறோம் குரும்பா எடுத்து எடுத்து போட்டு நாங்கள் உளுந்துவா தாஜம் சட்டியோ இப்போ வெள்ளு டக்கா நெல்லுக்கு டப்பன் எடுக்கும் இப்போ வெள்ளு போட்டாச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளு எள்ளு வண்டி நாங்கள் திரிக்கிறோம் வறுக்கிறோம் சின்ன சீரம் போடுறோம் மிளகு போடுறோம் சின்ன சீரம் எல்லாம் போட்டுருந்தாரோ ஆ நீங்கள் போடுங்க சுமிக்கிறதுக்கு நெல் நல்லா வாசனை இருக்குமா பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி இதை இன்னும் வித்தியாசமாக இன்னும் பெருசாலா செய்யலாமல நாங்கள் இப்போ தானே கொடுக்குறோம் நீங்கள் இன்னும் பெருசலாக அப்படி என்னென்ன சாணியங்கள் போட்டு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு கண்டதை நீங்கள் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணவே இப்போ நாங்கள் ஒரு பதிவு செய்திருக்கிறோம் ஆ நாங்கள் தெரிஞ்ச அளவு செய்கிறோம் எங்கட பிள்ளைக்கும் அதை ஒத்து போவோம் கடவுள் கிருவையால் ஒன்றும் சேதப்படுத்தாது இல்லையா பிள்ளை நன்றாக சாப்பிடும் ஆமாம் நம்ம நல்லா சாப்பிடும் இல்லை கடவுள் ஓ சாப்பிடும் பாருங்க ஒன்றும் பிள்ளை அச்சா இல்லையான்னு விளையாடி கொண்டு அச்சா கூட ஏன் அச்சா பிள்ளை இல்லை பிள்ளை அச்சா பிள்ளை இல்லை சரி எள்ளு வரத்தாச்சா பொண்ணு நிறத்தில் பார்ப்போம் எள்ளு வரத்தாச்சு பொண்ணு நிறத்தில் எல்லையே மாதிரி போடுவோம் எல்லாம் போட்டாச்சு இப்போ நாளைக்கு சாணியம் இருக்க சேர்த்தாச்சு அடுத்த சாணியம் என்ன அடுத்த உளுந்து கருத்த உளுந்து உளுந்து வரும் நல்லா கழுவி எடுத்துருக்கு உளுந்த கழுவ கழுவ கருப்ப கருப்பா வேணும் அது நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ கழுவி போட்டு நாங்கள் வறுக்கிறோம் பாட்டு என்ன வாடிக்கணும் போகுதோ அவங்கள வா நம்ம ஒன்னாடா சொல்லுவா ஆ ரொம்ப 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 என்னம்மா அது அம்மா சாப்பிட்டு சாப்பிட்டு வறுக்குறா அப்போ தான் இந்த டேஸ்ட் பண்ணாங்க அரிசி அரிசி வறுக்க உளுந்து வரவட்டாச்சு அரிசி நாங்கள் அரிசியை தான் கூட போட்டிருக்கோம் நினைவாக
தானியங்கள் வந்து 100 கிராம்ல அரிசி வகையில் போட்டுருவேன். பறிச்சு அரிசியா சின்ன பிள்ளைகளுக்கு சில பேர் கூடுதலாக பறிச்சு அரிசியா மட்டும் கொடுப்பினோம். இப்போ நாங்கள் 1 கிலோ போட்டுருக்கோம் அரிசியை. சில பேர் வந்து எண்ணி அரிசியாலேருந்து வறுக்கிறவே நாங்கள் ஒன்றுமே கிழக்காம ஒரு மதம் வறுக்கிறோம். அரிசியெல்லாம் பொறிஞ்சு வர்றது எண்ணெய் விட்டு தான் பொரிய விடுறது. நாங்கள் அறவியல் பொன்பருவத்தில் வந்து நினைக்கா சின்ன பிள்ளைய கொடுக்குறாங்க கிழக்கத்தில். கச்சனை மட்டும் துரும்பா ஒரு இதில் போட்டு வச்சிருக்கோம். அதில் கோதை வந்து கரட்டி எடுக்கணும். அது கொஞ்சம் நேரஞ்சல தம்பிடும். அரிசி பொறிஞ்சிட்டு பாருங்க, நல்லா பொறிஞ்சிட்டு அரிசி எல்லாம் பாருங்க. இதில் வந்து அரிசி எல்லாம் அப்படியே கிளம்பி கிளம்பி கலர் மாறி வந்துச்சு. நாங்கள் லிதியா கண்ணியெல்லாம் கொடுக்குறேல ஒன்லி சீஸ் மார்க் சோளம் எல்லாம் சோளம் எல்லாம் படிச்சு வச்சு பறக்குது. எல்லாத்தையும் மட்டும் சோளம் தான் நிறைய வந்துருக்கு. சோளம் எல்லாம் பொறிஞ்சு முழுசு வந்துட்டு. ஓ, சோளம் எல்லாம் இப்போ பொறிஞ்சு வந்துட்டு. சோளத்தை என்ன செய்யணும், போட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சா தான் இப்படி சட்டிக்கு இருக்கு. அடுப்பு தணலன்னா என்ன தணலே விடலாம். கேஸ் அடுப்பு எல்லாம் சோளம் எல்லாம் எல்லாம் சிரிச்சாச்சா கச்சன் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சத்துமா வந்து வரது உங்களோட உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். உண்மையாவே உங்களுக்கு இந்த வீடியோ பிரியோசனமாயிருக்கணும்னு நம்புகிறோம். அடுத்தது வந்து நீங்கள் எப்படி எப்படி சிரிக்கிற, நீங்கள் என்னென்ன போட்டு செய்யறன்ற நீங்கள் மறக்காம கொமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அப்படி செய்யலாம் லிதியா வித்தியாசமா. இதை விட இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரகீதான். சமீனா, லிதியா குட்டி, பாய் பாய்.